வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். துபாய் எஃப்எம்ல இருந்து ரேடியோ கில்லி அப்படின்றதுல இருந்து வந்து நிவி நேத்து என்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. தேங்க்யூ நிவி. என்ன அப்படின்னு பார்த்தா வேர்ல்ட் ஹெல்த் டைஜஸ்டிவ் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு வீடியோ பேசுறேன். அது உங்க எல்லாருமே நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட மூத்தார் அவங்க வந்துட்டு லீஷ்மன் ஜான் சொல்லிட்டு அவரோட சயின்டிஸ்ட் ஆக்சுவலி. அவங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நேத்து அது எனக்கு வாய்ப்பும் கிடைச்சது ஷேர் பண்ணேன். என்ன அப்படின்னா, கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுனா என்ன? மூணு வகையாக இருக்குது. ஒன்று வந்து நிலா சோறுன்னு சொல்லிட்டு நம்மளோட பண்டைய காலத்தில் மாடியில் அம்மா ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதம் போட்டு பிசைஞ்சு ஒரு கையில் வைப்பாங்க, அது அடுத்தடுத்த கைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூமராங்காக இப்போது ரொம்ப பெரிய ஒரு புரட்சியாக வந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் இதை பற்றி விழிப்புணர்வு இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்றத காலங்காலமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துக்கு பறைசாற்றிருந்தது நம்மளுடைய மக்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, அவங்க வந்துட்டு இந்த சாதத்தை எடுத்து ஒருத்தவங்க கையிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ப்ரோபயோட்டிக்கை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கையில் ஒருத்தவங்க கையில் இருக்கிற பாக்டீரியாவை, இதை வந்து ஹெல்த்தி பாக்டீரியா, அதாவது நம்ம உடம்புல நம்ம குடலில் வந்து புண்ணாக்கக்கூடியது ஹெச் பைலோரின்னு சொல்லக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரி, அது இருந்தால் பெப்டிகல்சர் வரும். ஒரு காலத்தில் அது யாருமே நம்பாமல் இருந்தாங்க. அதை முத முத அவர் கல்ச்சர் ஐசோலேட் பண்ணப்போ அவருக்கு நோபல் பரிசு கூட அது கண்டி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு ஹெச் பைலோரி வந்து ஒரு கெட்ட கிருமி. அதனால் உடம்பை பாதிக்கக்கூடிய ரெண்டு இருந்தால் உடம்புக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது 98 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வயிற்றில் ஒரு இன்ஃபெக்ஷனாக லாக்டோபாசிலஸ் மாத்திரை கொடுப்பாங்க. இப்போது ஃபங்கல் டிசாஸ்டர்ஸ்னு பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ஃபங்கஸே கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்ல காளான். காளான் வந்து ஒரு வகையான ஒரு ஃபங்கஸ் தான். ஆனால் மழை பெஞ்சனே தோட்டத்தில் விரப்பில் போயிட்டு நானே ஒரு பைய எடுத்துகிட்டு போய் நிறைய காளான் பிடிக்கிட்டு ஒரு சமைச்சா அப்படி அவ்வளோ ஒரு வாசனையாக, அவ்வளோ ஒரு ஹெல்த்தி, அவ்வளோ ஒரு டெலிஷியஸ், ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியலோ இல்லை செயற்கையாக வந்து வளர்த்து கொடுக்கறது பண்ணையிலாம் அது வந்து ஆரோக்கியம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த இதில் வந்து அவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க மாமா அப்படின்னா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி தான் அவங்க ரொம்ப நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு அவங்க வந்து இம்யூனாலஜியில் வந்துட்டு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்ட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலாசோறு மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு வந்து என்ன, ஒருத்தவங்க கத்திரிக்காய் வெட்டுவாங்க, ஒருத்தவங்க கேரட் வெட்டுவாங்க, ஒருத்தவங்க பீன்ஸ் வெட்டுவாங்க, பல கைகள் பட்டு அதை வந்து ஒருத்தவங்க புளி கரைப்பாங்க, ஒருத்தவங்க சமைச்சு அதை வந்து சாப்பிட்றது. இன்னொன்று, முஸ்லீம் மதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பழக்கம் இருக்குது, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுன்னு பெரிய தட்டு வச்சுட்டு வெள்ளை துணி வச்சுட்டு அதில் பிரியாணி போட்டு எல்லா கைகளும் உள்ளே விட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாசிலஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரோபயோட்டிக் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து அது ரொம்ப மிக முக்கியமான ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய விஷயம். அதில் தான் நம்ம உடம்புல வந்து கேன்சர்லேருந்து சுகர்லேருந்து ப்ரெஷர்லேருந்து கொலஸ்ட்ரால்ந்து எல்லா வியாதிகளுக்கும் காரணம் நம்ம குடலில் இருக்கிற பாசிலஸ் தான். இந்த பாக்டீரியா, இந்த ஃபங்கஸ், இது தான் இது வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், முத முத உலகத்திலே மிகப்பெரிய ப்ரோபயோட்டிக்னு போட்டால் இட்லியை தான் ப்ரோபயோட்டிக்னு போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இட்லி வந்துட்டு ஒரு அரிசியும் உளுந்தியும் அரைச்சி அதை கைவிட்டு பெனைஞ்சு புளிச்சதுக்கப்புறம் சுடுறது தான் இட்லி. அந்த புளிச்சு போகிறதுக்கு உதவுதில் ஒரு கிருமி, அதுதான் உடம்புக்கு ஃப்ரெண்ட்லியான கிருமி. அந்த இட்லி தான் வந்து உலகத்துலேயே பெஸ்ட் ப்ரோபயோட்டிக். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கலாம், மஞ்சள் கமலம் இருக்கலாம், என்ன வியாதி வேணா இருக்கலாம், என்ன உடம்புக்கு முடியாமல் இருக்கலாம், நீங்கள் சேஃபாக சாப்பிடக்கூடியது இட்லி. அந்த அளவுக்கு அது நம்ம குடலுக்கும் மனிதர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த இட்லி வந்து ஒருத்தவங்க கையில் கரைச்சா ரொம்ப புளிச்சிடுது, இவங்க கையில் கரைச்சா கொஞ்சம் கம்மியாக புளிக்குதுலாம் சொல்கிறாங்களே, அது அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ரோபயோட்டிக் வச்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட இதில் வந்துட்டு தயிர், மோர், ஈவன் ஊறுகாய் மிக முக்கியமான ப்ரோபயோட்டிக். ஆனால் இப்போ ஊறுகாய் வந்து அடிட்டிவ்ஸ் போட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பதப்படுத்தி ப்ரிசர்வேட்டிவ் போட்டு கலர்ஸ்லாம் போட்டு உப்பு வந்து ஒரு நிறைய மடங்கு அதிகமாக போட்டு இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் இருந்த ப்ரோபயோட்டிக் ஊறுகாய் எப்படின்னா, கண்ணாடி ஜாடியில் இல்லைன்னா வந்து பீங்கா இதில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அப்பப்போ ஏதாச்சும் நெல்லிக்காய் மாங்காய் உப்பில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அப்பப்போ பத்து எடுத்து அப்பப்போ தாளிப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான எண்ணெயாக இருக்கும், கொலஸ்ட்ரால் கூட இருக்காது, உப்பு அவ்வளோ இருக்காது, நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்பையும் ஊறுகாய் பாட்டிலில் நீங்கள் வாங்காமல் வீட்டில் சமைச்சு அந்த ஊறுகாயை திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ப்ரோபயோட்டிக். அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகர் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப இது பண்ணுறாங்க. எது ஒன்றும் அந்த பழத்தை வந்துட்டு புளிக்க விட்டு உப்பு தண்ணியில் புளிக்க விட்டுட்டு சாப்பிட்றது தான் வந்து அந்த கிருமி பாக்டீரியா வந்து நம்ம உடம்புக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சைனாலலாம் இப்போ புதுசாக நிறைய
யூடியூப்ல வீடியோஸ் கூட பார்க்கலாம், முட்டைக்கோஸ் கேரட்ல வச்சு சவர் கிராட்னு சொல்லிட்டு நிறைய அதுலேருந்து ஊறுகாய் அதுலேருந்து ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப ஃபேமஸாக சைனாலலாம் இருந்துட்டு இருக்கு. பட் உலகத்துக்கே காலங்காலமாக இட்லி அப்படின்ற சாதாரண ஒரு ப்ரோபயோட்டிக், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கும் போது நம்மளோட குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டாஞ்சோறு, அப்புறம் எல்லாரும் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உட்காந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஹெல்த்தியான இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிற மெத்தடாக இன்னமும் இவங்க மலைவாழ் மக்கள் அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கூட்டாஞ்சோறு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள ரிசர்ச் பண்ணி மாமா சொன்னாங்க இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் எந்த டிசீஸும் இல்லாமல் சுகர் ப்ரெஷர், ஏன்னா ஒருத்தவங்கக்கிட்ட ஹெல்த்தி பாக்டீரியா இருக்கும் இன்னொருத்தவங்ககிட்ட இருக்காது, ஸோ அவங்க அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு செயின் மாதிரி, அதில் உடம்புக்கு கெடுதலான கிருமி ரெண்டு இருந்தால் ஆரோக்கியமானது வந்து 98 இருக்குது, பீப்புள் ஃப்ரெண்ட்லி, அது உங்களுடைய கட் பவல் எல்லாத்தையுமே வந்து சீர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இயற்கையாக வந்து அந்த பவல் வாஷ் அவுட் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க, நிறைய குழந்தைங்களுக்குலாம் அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. பட் அது வந்துட்டு ரொம்ப அட்வைசபிள் கிடையாது மருத்துவ முறையில், நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் அதையும் ஒரு நல்ல மெத்தட்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ஆனால் நம்மளோட இயற்கையான ப்ரோபயோட்டிக் இதை வந்து இதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி ஆரோக்கியமான விஷயத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது குழந்தைங்க அதை விட்டு ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர் இல்லை மைதா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போய் அவங்களோட குடல் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி வியாதிகளோட 15 வயசுல 16 வயசுல சர்க்கரை நோயோட வரமாட்டாங்க. ஸோ அவங்களோட குடல் ஆரோக்கியத்தை இது சாப்பிட்டா இது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்து அதோட பயன்களை சொல்லி நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது அவங்களும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த உணவை அழிஞ்சிடாமல் நம்ம கொண்டு போக முடியும். அதோட வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. வடிவேலு சார் 23 புலிகேசியில் சொல்கிற மாதிரி விளம்பரம் மிக முக்கியம், அரசே என் மக்கள் வந்து மாட்டு கோமியத்தை கூட விளம்பரம் பண்ணால் வாங்கி குடிச்சிருவாங்கிற மாதிரி விளம்பரங்களை பார்த்து செயற்கையான விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து எவ்வளோ மாட்டு கோமியம் அதை விட ஆரோக்கியம் அவங்க சொன்ன அந்த படத்தில் சொன்னாலும். ஆனால் நீங்கள் வந்துட்டு கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுவாங்க, தெளிப்பாங்க வீட்டு வாசலில் ஈ கொசுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதை விட மோசமான விஷயம் தான் நம்ம விளம்பரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது. ஸோ எல்லாமே பழங்காலத்தில் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் என்னன்றதை பார்த்து கூகுள் பண்ணி கூட நம்மளோட வீட்டில் நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க. நன்றி.